ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட பார்ட் 15வது வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 14 வீடியோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணுவாங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த சீரிஸோட கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்பஸ், ஸ்கார்பியஸ், டெல்ஃபி மூணு பேர் வந்து செட்ரிக்கை எப்படியாவது காப்பாற்றி உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள உட்காந்து பிளான் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ உடனே ஆல்பஸ் வந்து, நம்ம எக்ஸ்பெல்லியமஸ் ஸ்பெல் மூலியமாக செட்ரிக்கோட வாண்ட தூர போக வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ட்ரேவிஸா டோர்னமெண்ட்டில் செட்ரிக் தோற்று போயிடுவான், வால்டமோர்ட் கையாலையும் அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, நீ சொல்கிறது எல்லாம் சரிதான், பட் ஆனால் அவன் டிராகன்ட்டிருந்து முட்டை எடுக்காமல் போயிடுவான், ஆனால் அதே டிராகன் கிட்ட மாட்டி அவன் செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து, நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன பாயிண்ட்டும் ரொம்ப சரியா தான் இருக்கு. ஆல்பஸ் சொன்ன எக்ஸ்பெல்லியமஸ் ஸ்பெல்லும் கரெக்ட் தான், அதே சமயம் ஸ்கார்பியஸ் சொன்ன அந்த டிராகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கரெக்ட் தான். ஆனால் ஸ்கார்பியஸ், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அந்த போட்டி நடக்கிற இடம் வந்து ஹாக்வர்ட்ஸ், அங்கே இருக்கிற எல்லாருமே ஹைலி ஸ்கில்டு விசார்டாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக செட்ரிக்கை வந்து அவங்க சாக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, நீ சரியாக தான் சொல்கிற டெல்ஃபி, பட் ஆனால் உனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கும்னு நான் கண்டிப்பாக எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து, ஓகே ஸ்கார்பியஸ், பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, இப்போ நம்ம டேஞ்சரஸான மிஷின்குள்ளே இருக்கோம், கண்டிப்பாக இதை நம்ம சீக்கிரம் செயல்படுத்தி ஆகணும், அது மட்டும் இல்லை நம்ம ஹாக்வர்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம், ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் நம்மளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆல்பஸ் வந்து, டெல்ஃபி சொன்னது சரிதான், நம்மளோட பிளானை வந்து சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து, ஆமாம் ஆல்பஸ், அப்புறம் ஸ்கார்பியஸ், நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுட்டு டைம் ட்ரன்னர் மூலியமாக போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஆல்பஸ் வந்து, இப்போ நாங்கள் போட்டுக்க ட்ரெஸ்லேயே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து, இல்லை இதே ட்ரெஸ்ஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ்டில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வரும், நீங்கள் ஹாக்வர்ட்ஸில் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு அவங்க நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து, நீங்கள் பெசாட்டுக்கு டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்மை போட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்கிறப்ப, ஆல்பஸ் வந்து, டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்மா, அதுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப, டெல்ஃபி வந்து அவளோட பேக்கில் இருந்து ரெண்டு டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்ம் எடுத்து காட்டுறா. ஸோ நீ, டெல்ஃபி வந்து, என்னோட அங்கிளோட பிளான் படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக ட்ரேவிசா டோர்னமெண்ட்டில் யாருக்குமே உங்கள் மேலே சந்தேகமே வராது, ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளை அடையாளமே தெரியும், நம்ம வேலையும் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, டெல்ஃபி, இது உண்மையில சூப்பரான ஐடியா தான், இந்த பிளான் படி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றப்ப, நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து அவங்களோட டிரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு டம்ஸ்ட்ரிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. சொன்ன டெல்ஃபி வந்து, உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடைச்சிடுச்சு, பட் ஆனா என்கிட்ட எந்த யூனிஃபார்மும் கிடையாதே அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, ஆமா உனக்கு எந்த யூனிஃபார்மும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்றப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, அப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப, டெல்ஃபி வந்து, நான் வேணா டிராகனோட ட்ரெய்னர் மாதிரி வரவா அப்படின்னு சொல்றப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, ஆல்பஸ், டெல்ஃபி நம்ம கூட வந்தானா கண்டிப்பா அது அவளுக்கு டேஞ்சர் தான், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு, ஏன்னா டெல்ஃபி வந்து ஸ்டூடெண்டா வந்தாலும் அவளுக்கு பிரச்சனை தான், அதே மாதிரி அவள் ட்ரெய்னரா வந்தாலும் அவளுக்கு அது பிரச்சனை தான், ஸோ ஈஸியா அவளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றப்ப, டெல்ஃபி வந்து, நீ சொல்றது சரிதான் ஸ்கார்பியஸ், பட் ஆனா நான் எப்படி இருந்தாலும் வந்தாகணும், ஏன்னா இறந்து போன செட்ரிக் வந்து என்னோட கசின் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, டெல்ஃபி உன்னோட பக்கம் வந்து நியாயம் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல ஸ்கார்பியஸ் சொல்றது தான் சரியான விஷயமா இருக்கும், நீ வந்தா கண்டிப்பா மாட்டிக்குவ, சோ நானும் ஸ்கார்பியஸும் மட்டும் போறோம், கண்டிப்பா அதுல ஜெயிச்சு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்றப்ப, டெல்ஃபி வந்து, என்ன சொல்ற ஆல்பஸ், என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போக போறீங்களா, என்னோட அங்கிள் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்பா தானே இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, கவலைப்படாத, நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம், கண்டிப்பா நம்ம பிளானை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, டெல்ஃபி இந்த டைம் டிராவல் எப்படி யூஸ் பண்ணணும் மட்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றப்ப, டெல்ஃபி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சொன்ன டெல்ஃபி வந்து, ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது தான் சரி, நான் வந்தால் ஏதாச்சும் பிரச்சனையில் சிக்கி நம்ம மூணு பேரும் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போகிறதே சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணி அனுப்பி விடுறா. ஸோ உடனே நம்ம ஸ்கார்பியஸ் வந்து, பாத்தியா பாத்தியா அவள் உனக்கு மட்டும் தானே கிஸ் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஆல்பஸோட கண்ணை வந்து செவந்து போய் நம்ம ஆல்பஸ் வந்து பயங்கரமாக வெக்கப்படுறான். அதே சமயம் நம்ம ஆல்பஸ் வந்து, சரி நம்ம இங்கேருந்து போகலாம் ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எனர்ஜியோடு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க நம்ம ஹாரி போட்டர் வந்து ஆல்பஸை வந்து தேடிட்டு வந்துட்டு, ஆல்பஸ் ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றாரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹாரி போட்டர் வந்து ஃபேனுன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டோரை வந்து மீட் பண்ணுறான். ஸோ சொன்ன இந்த சென்டோர் வந்து, ஹாரி போட்டர் இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, ஃபேன் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, கண்டிப்பா உன்னை எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது, உனக்கு வயசாயிடுச்சே தவிர மத்தபடி நீ அதே ஹாரி போட்டர் தான் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, ஆமா நீ சொன்னது சரிதான், நான் ஹாரி போட்டர் தான் அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, எனக்கு அதெல்லாம் தெரியும், இங்க டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு
உனக்கு தெரியாதா, நீ வந்து சும்மா சுத்தி பாக்குறக்கு இது ஒண்ணும் உன்னோட இடம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, நான் எப்பவுமே சென்ட்ரல்ஸ மதிப்பேன், நான் ஒண்ணும் அவங்களுக்கு எதிரி கிடையாது, உனக்கே தெரியும்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே பேட்டில் ஆஃப் ஹாக்வார்ட்ஸ்ல சண்டை போட்டோம், டெத் ஈட்டர் நம்ம தோக்கடிச்சோம், உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப, சென்டர் வந்து, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நாங்க சண்டை போட்டதோ செத்து போனதோ உங்களுக்காக கிடையாது, அது எங்களோட பிரைடுக்காகவும் எங்களோட ஹானருக்காகவும் தான், அது மட்டும் இல்லாம இது எங்களோட இடம், எங்க இடத்தை பாதுகாக்க நாங்க தான் சண்டை போட்டாகணும், அதனாலதான் நாங்க சண்டை போட்டோம், எங்க பர்மிஷன் இல்லாம யாரு எங்க இடத்துக்குள்ள வந்தாலும் அவங்க எங்களோட எனிமி தான் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, ஓகே நீ சொல்றது சரிதான், ஆனா நான் என்னோட பையனை தேடிதான் வந்திருக்கேன், என்னோட பையன் ஆல்பஸ், அவனை பத்தி உனக்கு தெரியுமா, தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, எனக்கு அவனை பத்தி தெரியும், உன்னோட பையன் ஆல்பஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்ல இருந்து போனான் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, உண்மையா இந்த ஃபாரஸ்ட்லயே இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, ஆமா அவனும் உன்ன மாதிரி பைத்தியக்காரனா தான் இருப்பான், எதுக்காக இங்க வர்றோம்னே தெரியாம தான் அவன் சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றப்ப, சொன்ன ஹாரி போட்டர் வந்து, ஃபேன் உன்னாலதான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், கண்டிப்பா நீ அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, நான் எல்லா விஷயங்களையும் உன்கிட்ட சொல்ல முடியாது, நான் கொஞ்சமா தான் என்னால சொல்ல முடியும், எங்களுக்குன்னு மாரல் அப்புறம் ரூல்ஸ் இருக்கு, பட் இந்த பிரச்சனை மூலியமா அடுத்து வார் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, நானும் வார் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, நாங்க வந்து டிவினேஷன்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய உயிரினமா இருக்கோம், நடக்க போற ஃபியூச்சர்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும், பட் ஆனா அதை யார்ட்டையுமே நாங்க சொல்ல மாட்டோம், ஆனா உனக்கு மட்டும் சில ஹிண்ட வந்து நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எப்படியாவது உன்னோட பையனை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றப்ப, ஹாரி போட்டர் வந்து, சொல்லு அப்படின்னு சொல்றப்ப, ஃபேன் வந்து, உன்னோட பையன் ஆல்பஸ சுத்தி கருமேகங்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு, அது அவனோட உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு, ஆனா அவன் எந்த சைடு போறான்றத பொறுத்து தான் உலகத்தோட வாழ்வும் அழிவும் இருக்கு, ஸோ முதல்ல உன்னோட பையனை சுத்தி இருக்க அந்த கருமேகத்தை நீ அகற்றணும் ஹாரி போட்டர், இல்லைனா உன்னோட பையனையும் நீ இழக்க நேரிடும், அதே சமயம் இந்த உலகத்தையும் நாங்கள் இழக்க நேரிடும், ஸோ சீக்கிரமா நீ செயல்பட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து குதிரை மாதிரி கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறான், அதே சமயம் நம்ம ஹாரி போட்டர் வந்து, ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறான், அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம டிராகோ மால்ஃபாய், ஹெர்மானி கிரேஞ்சர், ரான் வீஸ்லி, ஜின்னி வீஸ்லி எல்லாருமே தேடிட்டு போய்க்கிருக்காங்க, அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் டைம் டர்னர் மூலியமா ட்ரைவிசா டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க, சோனி ஸ்கார்பியஸ் வந்து, ஏ ஆல்பஸ் அங்க பாரு அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, வாவ் அது ஹாக்வார்ட்ஸ் தானே, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஹாக்வார்ட்ஸ பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, நானும் தான் ஒரே செலிப்ரேஷன் மூடா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப, ஆல்பஸ் வந்து, எங்கப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஹாக்வார்ட்ஸ் வந்து ஒரு சொர்க்கம்னு சொல்லி, ஸோ சின்ன வயசுல இருந்து கேட்ட எனக்கு ஹாக்வார்ட்ஸ் போகணும்னு அதிக ஆசை வந்ததே அந்த வார்த்தையினால தான், அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்ற விஷயம் இப்ப எனக்கு புரியுது, உண்மையிலே ஹாக்வார்ட்ஸ் சொர்க்கமா தான் இருந்திருக்கு, பட் ஆனா நான் ஹாக்வார்ட்ஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது சொர்க்கமா இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப, ஸ்கார்பியஸ் வந்து, எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் ஹாக்வார்ட்ஸ் வரலனா கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இழந்து போயிருப்பேன், ஸோ எனக்கு அது சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, அதே சமயம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கி இருக்கும் பொழுது ரான் வீஸ்லியோட சத்தம் கேட்குது, ஆல்பஸ் ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது, ஸோ அதை கேட்டதும் நம்ம ஆல்பஸ் வந்து ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், உறைஞ்சும் போயிடுறான், ஸோ நம்ம ரான் வந்து கூப்பிட்டது நம்ம ஆல்பஸ் கிடையாது, ஹாக்வார்ட்ஸோட ப்ரொஃபஸரான நம்ம டம்பிள்டோரை தான் ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கான், ஸோ உடனே நம்ம ஆல்பஸ் வந்து, ஸ்கார்பியஸ் சீக்கிரம் டைம் டர்னர் எடு, நம்ம இங்கிருந்து போகணும் இல்லைனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறான், ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் போயிடுறாங்க, ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லூடோ பேக்மேன் சொல்லப்படுற ஒரு நபர் வந்து ட்ரைவிசா டோர்னமெண்ட்டை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து பேசுகிறாரு, ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிருந்த ட்ரைவிசா டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது, ஸோ டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்த்து நீங்கள் சியர் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா மாணவர்களும் சேர்ந்து சியர் அப் பண்றாங்க, ஹாக்வார்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க சியர் அப் பண்ணனும் அப்படினு சொல்றப்ப ஹாக்வார்ட்ஸ் சைடு வந்து பயங்கரமான சத்தம் வருது, அதே சமயம் டம்ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க சியர் அப் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க, சோ அந்த சைடு இருந்தும் பயங்கரமான சத்தம் வருது, கடைசியா போபேட்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க சியர் அப் பண்ணனும் அப்படினு சொல்றப்ப அந்த சைடு இருந்தும் பயங்கரமான சத்தம் வருது, சோ நீ லூடோ பேக்மேன் வந்து சாம்பியனை வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து விக்டர் க்ரம், அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவர் ப்ரூம் ஸ்டிக்கில் எப்படிலாம் விளையாடுவார்
யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். அடுத்து ஃபிளார் டெலக்கோ, அவங்க மந்திரக்கோளை யூஸ் பண்றதுல ரொம்ப திறமசாலியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப அழகான ஒரு பெண்ணாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹாக்வார்ட்ஸ்ல மொத்தம் ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னு ஹேண்ட்சம் அப்புறம் பிரேவான செட்ரிக் டிகிரியும், இன்னொன்னு ஹாரி பாட்டரும் பாய் ஹூ லிவ்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்கார்பியஸ் வந்து அங்க நிக்கிற நம்ம ஹெர்மானி கிரேஞ்சரை பார்க்கறான். சோ ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து பார்க்கிறதுக்கு ரோஸ் மாதிரி இருக்க வட்டியும் நம்ம ஸ்கார்பியஸ் வந்து ஏய் ரோஸ் ஏய் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து என்ன ரோசா யார் அது ரோஸ் அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்பியஸ் வந்து நீ தானே ரோஸ் அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து உன்னோட ஸ்லாங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஆல்பஸ் வந்து ஓ சாரி ஹெர்மானி நாங்க உன்னை தப்பா நினைச்சிட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மானி வந்து ஆமா என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லூடோ பேக்மேன் வந்து ஃபர்ஸ்ட் டிராகன் டாஸ்க்ல வந்து பங்கேற்க போறது நம்ம செட்ரிக் டிகிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஸோ அதே சமயம் நம்ம ஹெர்மானி வந்து நம்ம ஆல்பஸையும் ஸ்கார்பஸையும் பயங்கரமா முறைச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. சொன்னே செட்ரிக் வந்து கோல்டன் எக் எடுக்கிறதுக்காக உள்ள போறாரு. அதே சமயம் ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸ் டைம் டர்னர் வந்து ஆட ஆரம்பிக்குது நம்ம சீக்கிரம் இங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம லூடோ பேக்மேன் வந்து செட்ரிக் டிகிரி கண்டிப்பாக அந்த கோல்டன் எக்கை எடுத்துருவார்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பிரேவ் அப்புறம் ஹேண்ட்சம்மான நபர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து அவனோட மந்திரக்கோள் எடுத்துட்டு எக்ஸ்பெல்லியமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது செட்ரிக் டிகிரியோட வாண்டு வந்து பறந்து வந்து நம்ம ஆல்பஸ் கைக்கு வந்துடுது. அதே சமயம் நம்ம லூடோ பேக்மேன் வந்து என்ன இது வாண்டு பறந்து போகுது ஏதாச்சும் டார்க் மேஜிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காரு. அதே சமயம் செட்ரிக் டிகிரி வந்து நிராயுத பாணியா வந்து களத்துல நின்னுக்கு இருக்காரு. ஸோ அதே சமயம் ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் வந்து நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்திலேருந்து விலகி போறாங்க. அதே சமயம் லூடோ பேக்மேன் வந்து செட்ரிக் டிகிரி வேஸ்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் மேல இருக்க நம்பிக்கை வேஸ்டா போயிடும் நினைக்கிறேன் அவரால் எதுவுமே பண்ண முடியாது அவர் அசையாம நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க இருக்கும் பொழுது நம்ம ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் டைம் டர்னர் மூலியமா பிரசன்ட் டேக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ஸ்கார்பியஸ் வந்து ஆல்பஸ் நம்ம டைம் டர்னர் சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு எதுவுமே பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நல்ல வேலை டைம் டர்னரோட லிமிட் வந்து 5 நிமிஷம் தான் இப்போதான் தெரிஞ்சது முன்னாடியே தெரியாம போச்சுனா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து செட்ரிக் டிகிரி கண்டிப்பா தோத்து போயிருப்பான். சோ அவன் உயிரோட அவங்க அப்பாவோட சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து இருக்கும் பொழுது அந்த ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ் மீட் பண்ணிடுறான். சொன்னே ஆல்பஸ் வந்து ஹாய் டேட் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து என்ன தான் கோவமாக இருந்தாலும் அந்த கோவத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ என்ன தான் பண்ணுற ஆல்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதே சமயம் ஜின்னி வீஸ்லி வந்து அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து நம்ம ஆல்பஸை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பஸ் வந்து நிலை குலைஞ்சு டப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஸோ உடனே பக்கத்தில் இருக்க ஹாக்வார்ட்ஸில் இருக்க ஹாஸ்பிட்டல் விங்கு வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.